கடல்சார் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை உலக நாடுகள் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள முன்வர வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ஏழை மக்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் பிரதமரின் உஜ்வாலா இரண்டாம் கட்ட திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம் தொடர்பாக இஸ்ரேல் நிறுவனத்துடன் பண பரிவர்த்தனை ஏதும் செய்து கொள்ளவில்லை, மத்திய அரசு விளக்கம். தமிழகத்தின் கடன் சுமை வரும் மார்ச் மாதத்தில் 5,70,000 கோடி ரூபாயாக இருக்கும். நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு தில்லியில் மத்திய அரசின் சார்பில் சிறப்பான வரவேற்பு.